எல்லா புகழும் இறைவனுக்கு. தமிழ் வாழ்க. தமிழ் மக்கள் வாழ்க. தமிழக வழக்கறிஞர்கள் எல்லாம் வாழ்க. மாண்புமிகு மத்திய சட்ட அமைச்சர் திரு சதானந்த கவுடா அவர்களே, என் உடன்பிறவா சகோதர சகோதரி உச்ச நீதிமன்ற நீதியரசர்களே, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு சஞ்சய் கோல் அவர்களே, மூத்த நீதிபதி நீதியரசர் திரு அக்னிஹோத்ரி அவர்களே, இங்கே வந்து அமர்ந்திருக்கும் பொறுமையாக அமர்ந்திருந்து எங்களை எல்லாம் நாங்கள் பேசக்கூடியதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கும் எனது உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர்களே, நீதியரசிகளே, உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் திரு ஏ பி மிஸ்ரா அவர்களே, பார் கவுன்சில், இந்திய பார் கவுன்சில் தலைவர், கோ சேர்மன், வைஸ் சேர்மன் திரு மிஸ்ரா, திரு பிரபாகர், திரு கவுடா, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் இதர உறுப்பினர்களே, தமிழக மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் திரு செல்வம், இதர உறுப்பினர்களே, வழக்கறிஞர் பெருமக்களே, ப்ரெஸ் அண்ட் மீடியா பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கு எடுத்த எடுப்பில் நான் வந்து இரண்டு கருத்துக்கள், திரு கவுடா அவர்கள் சொன்னது மற்றும் திரு எனது சகோதரர் நீதியரசர் குரியன் ஜோசப் அவர்கள் சொன்ன இரண்டு கருத்துக்களை நான் முழுவதுமாக என்னுடைய என்ன சொல்வது அத்தாட்சி ஒப்புதல், கண்ணை மூடிக்கொண்டு நான் வந்து அந்த ஒப்புதல் அளிக்கிறேன். ஒன்று, வழக்கறிஞர் பெருமக்கள் இந்த சமுதாயத்தின், இந்த மக்களின், அவர்களது சட்ட பிரச்சனைகளுக்காக வாதாடக்கூடிய நீங்கள், அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான நீங்கள், தயவு செய்து நமது தலைமை நீதிபதி திரு சஞ்சய் கோல் அவர்களுக்கு முழு ஆதரவும் அளித்து எந்த விதமான உங்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நீங்கள், அந்த கருத்தை நான் முழுவதுமாக ஆதரிக்கின்றேன். அதே போல் நீதியரசர் குரியன் ஜோசப் அவர்கள் சொன்னது போல, நீதிபதிகளை கலங்கப்படுத்துகின்ற எந்த ஒரு கூற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒன்று, அதையும் நான் முழுவதுமாக எனது ஒப்புதலையும் ஆதரவையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மன்றத்தில் இப்பொழுதே மணி 1 ஆகிவிட்டது. இனிமேற்கொண்டு ஒரு செஷனோ இரண்டாவது செஷனோ நடத்த முடியுமா என்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் முழுவதுமாக பேசுவதற்கு முடிவெடுத்துவிட்டேன். சுருக்கமாக பேசப்போவது கிடையாது. இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா என்கிறது சந்தேகத்தில் இருக்கிறது. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த பிசிஐ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிற்கும், அதன் தலைவர், உபதலைவர், கோ சேர்மன் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை முதல் கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாலிசி மேக்கிங், பப்ளிக் லிட்டிகேஷன் பாலிசி கொள்கை,
இந்த கொள்கையை நிர்மாணிப்பது என்பது நீதி அரசர்கள் நீதிபதிகள் சம்பந்தப்பட்டதே கிடையாது. கொள்கையை நிர்மாணிப்பது நமது சட்ட அமைச்சர், இதர அமைச்சர்கள், மாநில அளவிலே, அகில இந்திய அளவிலே அமர்ந்திருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்கள், இது அவர்கள் சம்பந்தப்பட்டது. அந்த சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி எங்கள் கருத்துக்களை கூறுவதற்கு இந்த பிசிஐ அழைத்திருப்பது கொஞ்சம் ஒரு வகையில் பார்க்க போனால் சங்கடமானது. வெகு ஒரு ரொம்ப ஒரு காஷியஸாக ரொம்ப எச்சரிக்கையோடு அணுக வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஏன்னா இது வந்து கொள்கை அளவிலே சட்டங்களை கொண்டு வரக்கூடிய முழு அதிகாரமும் அமைச்சர்களுக்கும் மக்களவை உறுப்பினர்களுக்கும் அவர்களுக்கு சம்பந்தப்பட்டது. இந்த சட்டங்கள் வந்த பிறகும் அந்த சட்டங்களை நிலுவைப்படுத்துவதற்கு கூட அந்த அதிகாரம் கூட நமக்கு கிடையாது. அதற்கென்று தனியாக அதிகாரிகள் இருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், ரெவின்யூ அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று அதற்கென்று தனித்தனி அதிகாரிகள் உள்ளார்கள். அவர்கள் தான் அதை நிலுவைப்படுத்துவது. சரி, நீதி அரசர்களுக்கு நீதிபதிகளுக்கு என்ன வேலை? இந்த சட்டங்கள் முறையாக அமல்படுத்தப்படுகிறதா? யாருக்கும் எதவாவது இந்த சட்டத்தை முறையாக அமல்படுத்த இல்லாமல் யாருக்கும் பாதிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலையில் தான் எங்களுடைய வேலை, வழக்கறிஞர்கள் வேலையும் நீதிபதிகள் வேலையும் அங்கு தான் ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் நமக்கு அங்கே வேலை இல்லை. இருந்தாலும் ஒரு இந்த சட்ட நீதி பரிபாலனத்தில் இருக்கக்கூடிய நிலையை கருதி இந்த அகில இந்திய பார் கவுன்சில் எங்களையும் அழைத்திருக்கிறது. உங்கள் அனுபவங்களை இங்கே சொல்லுங்கள். சரி, இந்த கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியது, சட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதின் கொள்கைகள் பொதுவாக அது எவ்வாறு அமைய வேண்டும், அதுதான் இப்போ டாபிக். என்ன? பப்ளிக் லிட்டிகேஷன் பாலிசி. அது எப்படி வகுக்கப்பட வேண்டும்? இங்கே அழைத்ததனால் நான் என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றேன். ஏனென்றால் நீதிமன்றம் இந்த சட்டங்களை சரியாக அமல்படுத்தப்படுகின்றதா என்று பார்க்கின்ற பொழுது ரூல் ஆஃப் லாவுக்கு விரோதம் இல்லாமல் இந்த சட்டங்கள் இருக்கிறதா, அமல்படுத்தப்படுகின்றதா என்கின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இந்த ஒரு சட்டங்கள் அரசியல் சாசனத்திற்கு அதன் அடிப்படை அடித்தளத்திற்கு விரோதம் இல்லாததாக இருக்க வேண்டும். அந்த கொள்கை பப்ளிக் லிட்டிகேஷன் பாலிசி என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம் வகுக்கக்கூடிய கொள்கை அரசியல் சாசன சட்டத்தின் அடித்தளத்திற்கு எந்த ஊறு விளைவிக்கக்கூடாததாக அமைய வேண்டும். அதான் அந்த பாலிசி. அப்போ தான் அந்த பாலிசி மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். இதர சட்டங்களுக்கும் பொருத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு நான் உதாரணம் ஒன்று எடுத்து சொல்லுகின்றேன். அரசியல் சாசனத்தில் பிரியாம்பிள் என்று ஒரு முக்கிய ஒரு கோட்பாடு, அதாவது அதை ஒரு நமக்காக இதை வகுத்த அரசியல் சாசன அந்த பெரும் நிர்வாணிகள் அவர்கள்லாம் வந்து எவ்வளவு அதை பாடுபட்டு வகுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம், 46 வருஷம்லேருந்து 49 வரைக்கும் அதை வகுத்தாங்க. அந்த பிரியாம்பிளை நாளே
நாலே தலைப்பில் அதை வந்து அடக்கிட்டாங்க. நம்பர் ஒன், நீதி, ஜஸ்டிஸ், நீதி பரிபாலனம். எப்படி இருக்கணும் அந்த ஜனநாயகம், இந்த குடியரசு? குடியரசுனா என்ன? மக்கள், மக்கள் ஆளக்கூடிய அரசு. நம்ம ஒரு ஆளை அனுப்புகிறோம், இந்த குடியரசு எப்படி அமைய வேண்டும் என்று அந்த அரசியல் சாசன சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அது நீதி பரிபாலனம் செய்வது அப்படியே முழுமையாக காக்கணும். நீதி பரிபாலனத்தை, தனி மனித சுதந்திரம், அதற்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம். மூன்றாவது, சம அந்தஸ்து, ஈக்குவாலிட்டி, எல்லாரும் சமம். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, இறுதியாக யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, ஒற்றுமை. இந்த நாலு தலைப்புகளின் கீழ் தான் மொத்த அரசியல் சாசனமே அமைந்திருக்கு. அதுதான் அடிப்படை கோட்பாடே. ஆக இந்த பப்ளிக் லிட்டிகேஷன் பாலிசி, இந்த கொள்கை, எந்த சட்டம் வகுக்கப்பட வேண்டியதாக இருந்தாலும் இந்த நான்கு கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தான் அமைய வேண்டும். இதற்கு விரோதமாக இருக்கக்கூடாது. இது கொள்கை, லிட்டிகேஷன் பாலிசி அமைய வேண்டியதின் அடிப்படை கருத்து. இந்த மைய கருத்தை மனதில் இருத்தி நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, 25 வருடமாக வழக்கறிஞராக இருந்தேன், 15 ஆண்டுகளுக்கு மேலாக நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை வைத்து பார்க்கும்போது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் இந்த பப்ளிக் லிட்டிகேஷன் பாலிசி என்கின்ற இந்த கொள்கை வகுப்பதிலே இன்னும் கொஞ்சம் நாம் உயிரோட்டம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இது நிர்தாட்சிணியமான உண்மை, இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். சரி, இதற்கு என்ன செய்ய வேண்டும்? 10 கட்டளைகள், அதை சொல்லி நான் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். 10 கட்டளைகள் என்ன? பப்ளிக் லிட்டிகேஷன் பாலிசி சரியாக அமைய வேண்டும் என்று சொன்னால், நம்பர் ஒன், லாஸ் டு பி ஃப்ளாலெஸ், சட்டங்கள் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இருக்க வேண்டும். லாஸ் ஷுட் பி ஃப்ளாலெஸ். நம்பர் டூ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டு பி டைட்டன், சட்டத்தை இயற்றி அதை வந்து நிர்மாணப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். யங்கர் ஜெனரேஷன் கல்வி கற்பதற்கு அரசியல் சாசன சட்டத்தில் 46 சொன்னாங்க, 49 வந்து 10 எல்லோரும் அந்த அடிப்படை கல்வி கற்பதற்கு எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்கணும்னு. பரவாயில்ல, இப்போ சட்டம் வந்துருச்சு. உயர்கல்வின்னு வரும்பொழுது எல்லோருக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசை, எல்லோருக்கும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. அந்த இளைய தலைமுறைக்கு முடிகிறதா? எவ்வளோ பேருக்கு டாக்டர் ஆகணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் முடியலையே. ஏன்? சட்டம் இருக்குது. எது என்ன அரசு என்ன ஃபீஸ் வாங்கணும்னு சொல்லுதோ அதை தான் வாங்கணும் அப்படின்னு சட்டம் இருக்குது. அதுக்கான கமிட்டி போட்டு அந்த அது எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அரசு மூலமாக ஒரு மெடிக்கல் சீட் கிடைப்பதற்கோ இன்ஜினியரிங் சீட் கிடைப்பதற்கோ கிடைத்த ஒரு மாணவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த அரசு நிர்ணயித்த அந்த ஃபீஸ் வசூல் பண்ணி அதை அவர் படிக்கிறார். மீதி இருக்கக்கூடிய இதர அந்த சீட்டுகளுக்கு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு, இவ்வளோதான் ஃபீஸ் வாங்கணும்னு.
என்ன நிலைமை, என்ன நிர்தாட்சியமான நிலைமை என்ன என்று. ஒரு மெடிக்கல் எம்பிபிஎஸ் சீட் வாங்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 50 லட்சம். அதற்கு மேலே அந்த போஸ்ட் கிராஜுவேட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு போனால் அது கேட்டால் நமக்கு மயக்கம் வந்துடும் போல இருக்குது. கோடிக்கணக்கில் இருக்குது, சட்டம் இருக்குது, அது என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இருக்கா? ஸோ லிட்டிகேஷன் பாலிசியில் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஷுட் பி டைட்டன்ட். என்ஃபோர்ஸ்மெண்ட் அடுத்து மூன்றாவது, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஷுட் பி இஃபெக்டிவ். என்ன இஃபெக்டிவ்னா என்ன? அவர் சொன்னாங்க, ஜஸ்டிஸ் கவுடா சொன்னார், நான் புரிஞ்சுக்கிட்ட வழக்கம், வழக்கறிஞர்களுக்கு நல்ல ட்ரைனிங் இருக்கணும் அப்படின்னாரு. நீதிபதிகளுக்கு இருக்குது, எங்களுக்கு அகாடமி வச்சுருக்குறோம். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் முதற்கொண்டு போய் அகாடமியில் நாங்கள் என்ன அப்டேட் ஆஃப் லா என்னான்னு தெரிஞ்சுக்கிறோம், முயற்சி எடுக்கிறோம். வழக்கறிஞர்களுக்கு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அரசு இருவரும் சேர்ந்து இந்த வழக்கறிஞர்களுக்கு அந்த நிலைமையை கொண்டு வரணும். அப்போ தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் வில் பி இஃபெக்டிவ். சட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறது? கஷ்டம். அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஷுட் பி இஃபெக்டிவ். மூன்றாவது, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஷுட் ஆல்சோ பி எஃபிஷியன்ட். இப்போ உச்சநீதிமன்றத்திலையும் வழக்காடணும், சாதாரண முன்சிஃப் நீதிமன்றம் சாதாரணன்னு சொல்லக்கூடாது, அதுவும் ஈக்குவலாக ரொம்ப ஸ்ட்ராங் அடி. அதுதான் அங்கேருந்து தான் டெவலப் ஆகுது நீதிமன்றத்தின் செயல்பாடே. அங்கே வழக்காடுவதும் சரி, உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுவதும் அந்த நிலைமைக்கு தகுந்தாற்போல், வழக்குக்கு தகுந்தாற்போல் அதற்கு அந்த எஃபிஷியன்சி இருக்கணும். சும்மா வழக்குகளை பப்ளிக், அதுவும் அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகள் தான் அதிகம். எப்படி நடக்குது அந்த வழக்குகள்லாம் பாருங்கள். இன்வேரியபிளாக நான் இப்போ உச்சநீதிமன்றத்தில் பார்க்கும் பொழுது, அரசு தரப்பில் தாக்கல் செய்யக்கூடிய வழக்குகள் எல்லாமே காலதாமதத்தோடு தான் தாக்கல் செய்கிறாங்க. எங்கே இருக்குது எஃபிஷியன்சி? என்றைக்கு வழக்கை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்களோ, அதிகாரிகள்கிட்ட அந்த வழக்கை நடத்தக்கூடிய பொறுப்பை ஒப்படைக்கிறாங்களோ, ஏன் அந்த வழக்கு காலதாமதமின்றி தாக்கல் செய்யப்படுவதில்லை? அரசின் கொள்கை என்ன இதில்? ஏன் எங்கள்கிட்ட வந்து இது வந்து அரசு சம்மந்தப்பட்டது, எங்களுக்கு வந்து 300 நாள் ஆகும், 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதை வந்து இது பண்ணிக்கூடாது, அதுவா கொள்கை? ஏன் டிலே ஆகணும்? சாதாரண மனிதனுக்கு மட்டும் ஒரு அந்த டிலே இல்லாமல் ஃபைல் பண்ணலாம், அரசு மட்டும் எவ்வளோ வருஷம் வேணாலும் டிலே பண்ணிக்கலாமா? அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஷுட் பி எஃபிஷியன்ட். என்ஃபோர்ஸ்மெண்ட் மெஷினரி ஷுட் பி கரப்ட் ஃப்ரீ. இன்னைக்கு அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஆட்டுது அது கரப்ஷன். இட் மஸ்ட் பி என்ஃபோர்ஸ்மெண்ட் மெஷினரி ஷுட் பி கரப்ட் ஃப்ரீ. யாராக இருந்தாலும் சரி, அது என்றைக்கு அந்த கரப்ஷன் ஒழியுதோ அப்போ தான் இந்த கொள்கை சிறப்பாக செயல்படக்கூடிய நிலைமை வரும். என்ஃபோர்ஸ்மெண்ட் மஸ்ட் பி கரப்ட் ஃப்ரீ. லிட்டிகேஷன் அகென்ஸ்ட் பை ஆர் அகென்ஸ்ட் த ஸ்டேட் ஷுட் பி கண்ட்ரோல்ட் அண்ட் மினிமைஸ்ட். என்ன அப்படின்னா, என்ன சிபிசியில் அப்போவே எப்போ வந்ததோ அன்றைக்கே செக்ஷன் 80 கொண்டாந்தாங்க. எதுக்குன்னு பாருங்கள், சும்மா ஒரு நோட்டீஸ் 60 நாள் நோட்டீஸ் கொடுக்கணுன்னு இருக்குது செக்ஷன் 80? இல்லை, அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தால் உங்களுக்கு 60 நாள் நோட்டீஸ் கொடுத்தா அதை எப்படி, அதை தப்பு இருந்தால் தப்பு ஒத்துக்கிட்டு அதை அவங்க கொடுக்குற அந்த நோட்டீஸுக்கு நீங்கள் ஒத்துப்போகணும், அல்லது அது சரியில்லை அதை வந்து சமாதானப்படுத்த முடியும்னா சமாதானப்படுத்தணும். அந்த வழக்கை வளர விடக்கூடாது. இட் ஷுட் பி கண்ட்ரோல்ட், லிட்டிகேஷன் ஷுட் பி கண்ட்ரோல்ட் அண்ட் மினிமைஸ்ட்.
This is the important policy of the public litigation. Litigation costs should be kept under check. ஒரு கேஸில் ஏதோ ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ சம்பந்தப்பட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வருது, அந்த 1000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 50,000 செலவாயிருக்கும் இந்த அரசுக்கு. ஏன் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த அதிகாரிகளுக்கு அந்த கொள்கை வகுக்கப்படவில்லையா? பப்ளிக் லிட்டிகேஷன் பாலிசி, அது வகுக்கப்பட வேண்டும். எவ்வளவு கோடிக்கணக்கான பணம், வரி பணம், பொதுமக்களின் பணம் விரயப்படுத்தப்படுகிறது. காஸ்ட், இட் ஷுட் பி காஸ்ட் எஃபெக்டிவ். பப்ளிக் லிட்டிகேஷன் பாலிசி ஷுட் என்ஷூர் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். லிட்டிகேஷன் ப்ராசஸ் ஷுட் பி குயிக்கன். மிந்தியெல்லாம் டெலிஃபோன் கலெக்ஷன் வாங்கணுன்னாக்கா இன்றைக்கி அப்ளிகேஷன் போட்டால் 5 வருஷம் ஆகும். அப்படி ஒரு நிலைமை இருந்தது. நான்லாம் அதை போட்டு வாங்கி அப்புறம் ஒரு ரிட்டு போட்டு அதை வாங்கின கனெக்ஷன் எனக்கு. ஜஸ்டிஸ் மோகன் எனக்கு டைரக்ஷன் கொடுத்தார் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம். இன்றைக்கி என்ன சொல், நான் யாரையும் அவமானப்படுத்துவத சொல்லலை. திண்டுக்கல்லில் நான் பிரயாணம் செய்யும்போது பார்த்தா ரயில்வே கேட்டில் ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒருவர் ஒரு செல்ஃபோன் வச்சு பேசிகிட்டு இருந்தார். என் கண்ணால் பார்த்தேன். கம்யூனிகேஷன் எப்படி டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். பேங்க் ஆப்ரேஷன் பாருங்கள். பணம் மிந்தியெல்லாம்னாக்கா அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் இருந்தால் எடுத்தால் தான் முடியும், உன் பணத்தை நீ எடுக்கிறதுக்கு. இப்போது 24 மணி நேரம் எப்போ வேணாலும் உங்கள் பணத்தை நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ஏன் நீதி பரிவாணத்தை அவ்வளவு ஏன் விரைவுபடுத்த முடியல? ஏன் அதை பற்றி யோசிக்கலை? பப்ளிக் லிட்டிகேஷன் பாலிசி ஷுட் பி இவால்வ் to quicken the process. It's too late. இன்னும் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீதிபதி, ஐ திங்க் அவர் கர்நாடகாவில் கூட அவர் நீதிபதியாக இருந்தார், அவர் ஜஸ்டிஸ் சோதி என்று நினைக்கிறேன். அவர் இதை பற்றி ஒரு பெரிய புத்தகம் எழுதிக்கார், எப்படி இதை வந்து விரைவுபடுத்தலாம் அப்படின்ட்டு. ஏன் அந்த கொள்கையை உடனடியாக வகுக்கக்கூடாது? இன்றைக்கி நாட்டில் நீதி பரிபாலனை செய்கிறது ரொம்ப அவசியமான ஒரு முக்கிய ஒரு அங்கம். ஏன் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது? பப்ளிக் லிட்டிகேஷன் பாலிசி ஷுட் பி இவால்வ் டு குயிக்கன் தி ப்ராசஸ். மக்கள் நஷ்டஈடு வாங்கணுமா? எவ்வளோ கேஸில் பார்க்குறோம் நஷ்டஈடு வாங்கிறதுக்கு ஆளே அந்த ஆள் உயிரில் இருக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் வர்ற அந்த வாரிசுதாரர் சண்டை போட்டு அதுக்கு மேலே இன்னும் லிட்டிகேஷன் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? இந்த டிலே. தேர்ஃபோர் லிட்டிகேஷன் ப்ராசஸ் ஷுட் பி குயிக்கன். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜஸ்டிஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம் டு பி என்ஷோர்டு. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஜஸ்டிஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம் ஷுட் பி என்ஷோர்டு ஆஸ் அ பப்ளிக் லிட்டிகேஷன் பாலிசி. இட் ஷுட் பி இன்சுலேட்டட். This institution should be insulated from all alien forces. This is a very, very key factor as a public litigation policy. This institution is a very precious one. This is the institution of last resort. மக்களுக்கு இந்த குடியரசில் அங்கம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரண குடிமகனுக்கும் இறுதி ஒரு இடத்துல போய் கேட்கணுன்னாக்கா அது நீதிமன்றம் தான். இந்த நீதிமன்றம் எந்த ஒரு யாருடைய நிர்பந்தத்துக்கும் யாருடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்கும் படக்கூடாது, அது கிட்டே வர முடியாது. அதை விட்டு அப்படியே ஒரு விலகி இருக்கணும் மற்றவங்கெல்லாம். ஸ்ட்ரென்த் ஆஃப் லீகல் எஜுகேஷன் should be strengthened. Legal education should be strengthened. It is part of the public litigation policy. இன்றைய வழக்கறிஞர்கள், இப்போ வரக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் ஃப்யூச்சராக வரக்கூடிய நீதி அரசர்கள், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இதர நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு சட்டங்கள் முழுவதுமாக அவர்களுக்கு நன்றாக அதை கமர்ஷியல் லிட்டிகேஷனாக இருந்தாலும் சரி,
அரசியல் சாசனத்தை பற்றியதாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி லாவாக இருந்தாலும் சரி, எந்த சட்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றிய முழுமையான ஒரு அவர்களுக்கு அறிவை நாம் போட்டக்கூடிய வாறு இருக்க வேண்டும். இந்த சட்ட ஞானம், அது இந்த லீகல் எஜுகேஷன், இந்த பேசிக், இந்த ஃபண்டமெண்டல், இந்த அடிப்படை 10 காரணங்கள் பூர்த்தியாகப்படுமே ஆனால் இந்த பப்ளிக் லிட்டிகேஷன் பாலிசி வில் பி ஃபுல் ப்ரூஃப். இந்த உண்மையிலே எல்லா எனக்கு முன்னைய பேச்சாளர்களும் சரி, எல்லாரும் சொன்னது போல் இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த வாய்ப்பை கிடைத்ததற்கு, எங்கள் கருத்துக்களை, நாங்கள் சம்பந்தப்படாத இந்த கொள்கை பற்றிய கருத்துக்களை முன்வைப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த இந்த, அதுவும் சட்ட அமைச்சரோடு அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே கிட்டத்தட்ட 8 உச்சநீதிமன்ற நீதியரசர்கள், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, நீதியரசர், இதர நீதியரசர்கள்லாம் இருந்து இந்த விஷயம், இந்த கொள்கை பற்றிய விஷயத்தை கலந்துரையாட எங்களுக்கு ஒரு வாய்ப்பளித்ததற்கு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சேர்மன், உப சேர்மன், துணை சேர்மன், இதர மெம்பர்கள், உங்கள் எல்லாத்துக்கும் இதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த கருத்து பரிமாற்றத்தின் சாராம்சத்தை, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதை வகுத்து அதை அரசு, மத்திய அரசும் மாநில அரசுகளும் அதனுடைய பயன்பாட்டை அவர்கள் பெற வேண்டும். அதன் அடிப்படையில் பப்ளிக் லிட்டிகேஷன் பாலிசியை வகுக்கப்பட்டு மக்களுக்கு முழுவதுமாக அந்த பயன் சென்று அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.